ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐசிஐசி பேங்க்கில் தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பேச தெரிஞ்சாலே போதும், நீங்கள் வந்து தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம். போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் வந்து சென்னையில் தான் அதுக்கான ஜாப் வந்து உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் 25,000 வந்து உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். இதுக்கு எக்ஸாம் கிடையாது, அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஃப்ரெஷர்ஸ் இருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மொபைல்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஈஸியாக. தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான கேரியர் சைட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பாருங்கள் அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த கேரியர் சைட் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த கேட்டகிரியில் வந்து இப்போ போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்கன்னா ஃபோன் பேங்கிங் ஆஃபீஸர் லெவலில் தான் அதுக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபோன் பேங்கிங் ஆஃபீஸர் லெவலில் அதுக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ஜாபுக்கான ரோல்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறதையும் பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வந்து ஒர்க் இருக்குனா வந்து கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கொரிஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ரெட்டிஃபை பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஜாபே வந்து இருக்க போது. ஹேண்ட்லிங் பண்ணுற, ரிசால்விங் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு ஒர்க் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பேங்கிங் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா கிராஸ் செல்லிங் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு ஒர்க் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கீ ஸ்கில்ஸுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜ் வந்து ஃப்ளூயன்ஸாக உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட்சத்தில் அது வந்து கம்பல்சரியாக வந்து உங்களுக்கு வந்து ஹிந்தி லாங்குவேஜ் வந்து தெரியணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜாபோட லொக்கேஷனுமே கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. ஸோ சென்னை, இந்தூர், ஹைதராபாத், அதுக்கப்புறம் வந்து புவனேஸ்வர்னு கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. ஸோ நமக்கு வந்து பார்த்தோன்னா சென்னை லொக்கேஷனில் தான் வந்து ஜாப் வந்து இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா தமிழ் லாங்குவேஜும் இங்கிலீஷ் லாங்குவேஜும் தெரிஞ்சாலே போதும், நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஹிந்தி லாங்குவேஜ் தெரியணும் அவசியம் கிடையாது. நார்த் சைடு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் ஹிந்தி தெரிஞ்சால் போதும். ஸோ நீங்கள் வந்து சென்னையில் தான் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க, அதனால் வந்து உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் வந்து நல்லா தெரியணும், அதே மாதிரி வந்து இங்கிலீஷ் வந்து நல்லா தெரிகிற மாதிரி தான் இருக்கணும். சென்னையில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனுமே வந்து இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ஷிப்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து வில்லிங் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்குமே நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் எஸ் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நீங்கள் கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அதில் வந்து பாருங்கள் 0 to 4 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னு கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. ஸோ ஜீரோங்க மூலம் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா மினிமம் எக்ஸ்பீரியன்ஸே வந்து பாருங்கள் 0 தான் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து ஸோ ஃப்ரெஷர்ஸ் இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். மேக்ஸிமம் உங்கள்கிட்ட வந்து 4 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெஷர்ஸும் இதுக்கு எலிஜிபிள் தான். எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட 4 வருஷம் வரைக்கும் அதிகபட்சமாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை ஹியர்னு பாருங்கள் இந்த இடத்துல வந்து கீழே இருக்குது. நீங்கள் இதை கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய பேஜுக்கு வந்து டேரெக்டாக வந்து போயிடும். இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு லாகின் பண்ண சொல்லி கேட்கும். ஆல்ரெடி நீங்கள் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் வச்சிருக்கீங்க, இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் நியூ யூசராக இருக்கீங்க அப்படின்னா வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் சைன்அப்னு. ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி வரும். இதில் வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, இப்போ தான் நியூ யூஸராக இருக்கீங்க, நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் உங்களுக்கு ப்ரொஃபைல் ஷீட்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல வந்து உங்களோட ரிஷ்யூம் வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல ப்ரௌஸில் போய் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட நேம்லேருந்து, ஸோ உங்களோட ஃபாதர் நேம்லேருந்து, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடியிலேருந்து, காண்டாக்ட் நம்பர்லேருந்து, உங்களோட இன்ஃபர்மேஷன் அதாவது அட்ரஸ்லேருந்து எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாருங்கள் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்து அகாடமிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதை நீங்கள் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதை ஃபில் பண்ணிட்டு சப்ளிமெண்ட்ரி இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து இது வந்து ப்ரொஃபைல் வந்து கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லாகின் பேஜுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட இமெயில் ஐடி அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து இமெயில் மூலிமா இல்லைனா வந்து உங்களோட மொபைல் காண்டாக்ட் மூலிமா வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க யார் யாரெல்லாம் ஷார்ட்லிஸ்ட் ஆகிருக்கீங்க, யாருக்கெல்லாம் வந்து இன்டர்வியூ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா அவங்க இமெயில் மூலிமா இல்லைனா மொபைல் மூலிமா அவங்க வந்து தெரிவிப்பாங்க. ஸோ இதான் அதுக்கான ப்ரொசீஜர். இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், வில்லிங்காக இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.